சேனக்கிழங்கு சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கலாங்க. கை வந்துட்டு நமைக்காமல் இருக்கும். சேனை கிழங்கு கல்லுப்பு மஞ்சள் தூள் சேனலில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தமிழ் கல்ச்சர் ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ வந்துட்டு உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்காய் எண்ணெய் கடுகு சோம்பு கறிவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி பூண்டு பிழுது தக்காளி மஞ்சத்தூள் மல்லித்தூள்
மிளகாய் தூள் சேனக்கிழங்கு வேக வச்ச தண்ணி உப்பு வேக வைத்த சேனை கிழங்கு தேங்காய் துருவல் தண்ணீர் தேங்காய் பால் தேங்காய் பால் கரம் மசாலா தூள் பொட்டுக்கடலை பொடி கல்யாண வீட்டு சேனை கிழங்கு வறுவல் தயாராயிடுச்சுன்னு இப்போ இறக்கி வச்சிடலாம்.
சேனக்கிழங்கு வறுவலுக்குங்க தக்காளி ரசம் ரொம்பவுமே நல்ல ஒரு காம்பினேஷன். இப்போ நல்லா மணக்க மணக்க தக்காளி ரசம் வைக்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. சீரகம், மிளகு, வரமிளகாய், கழுவிய தோல் உரிக்காத பூண்டுப்பல், நாலு பழுத்த தக்காளி பழங்க, புளி, உப்பு, மஞ்சள் தூள், பொடித்த சீரகம் குருமிளகு, இடித்த பூண்டு, தண்ணீர், இது எல்லாத்தையும் கையிலேயே வந்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய், பெருங்காயம், கடுகு, வரமிளகாய், கறிவேப்பிலை, இடித்த பூண்டு, இடித்த சீரக மிளகு, கலந்து வைத்த தக்காளி புளி கலவை, தண்ணீர் தேவையான அளவுக்கு, மிளகாய்த்தூள், நுரக்கட்டி கொதிக்கிறக்காச்சுங்க. ஒரு பச்சை மிளகாய கிள்ளி போட்டு, கொஞ்சமா மல்லி இலை, கொஞ்சமா வந்துட்டு தேங்காய் எண்ணெய்ங்க. இப்போ இறக்கி வச்சிடலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்ச
பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரியான நல்ல வீடியோகளுக்கு தமிழ் கல்ச்சர் குட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.